தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் கடந்த 2022 நவம்பர் மாதம் நடைபெற்ற நில அளவர் மற்றும் வரைவாளர் தேர்வில் ஒரே மையத்தில் தேர்வெழுதிய 700க்கும் மேற்பட்டோர் தேர்வாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் நில அளவை துறையில் பணியாற்றுவதற்காக 1338 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்வு 2022 நவம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த தேர்வை 29882 பேர் எழுதினர். இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து கலந்தாய்வு நடைபெற்றது. பின்னர் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பதிவு எண்கள் TNPSC இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான பதிவெண்கள் ஒரே மையத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது ஒருவருக்கு பின் ஒருவராக தேர்வு எழுதியவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 700க்கும் மேற்பட்டோர் இப்படி தேர்வாகியுள்ளனர். இதில் பெரும்பாலானவர்கள் அங்குள்ள தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து TNPSC அதிகாரிகளிடம் கேட்டபோது விசாரணை நடத்தி அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளனர். 2017 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் முதல் 100 இடங்களை பிடித்தவர்களில் 35 பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை ஆகிய இரண்டு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்கள். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் 90க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தற்போது அதேபோல் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நில அளவையர் தேர்வில் காரைக்குடியில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் படித்த 700 பேர் வெற்றி பெற்றது குறித்து TNPSC வெளிப்படைத்தன்மையுடன் விளக்கம் அளிக்க தனியார் பயிற்சி மைய நிர்வாகி கோரிக்கை வைத்துள்ளார். செய்தியாளர் ரமேஷிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். என்ன நடந்திருக்கும் உண்மையிலே ஒரு 700 பேர் ஒரே மையத்தில் தேர்வாக வாய்ப்பு இருக்கா? உங்க தேர்வு மையத்தில் ஏதாவது நடந்திருக்காது மாதிரி சார்? அதாவது இந்த நில அளவையர் லேண்ட் சர்வேங்கிற போஸ்ட் முத முதல்ல இப்போதான் நடத்திருக்கிறாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் அந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கணும். அது போக ஜெனரல் பேப்பருங்கிறது அதில் 13 சப்ஜெக்ட் வரும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு 15 சப்ஜெக்ட் வரும். ஸோ ஒரு 15 சப்ஜெக்ட், அது போக இவங்க டிப்ளமோ பேப்பர், இதையெல்லாம் 3 மாதத்துக்குள்ளே படித்து முடிக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்கிற எல்லாரும் ஃபெயில் ஆயிடுறாங்க, ஒரு இடத்துல மட்டும் இருந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வரும். இந்த 3 மாதத்தில் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்குள்ளான கம்ப்ளீட் சிலபஸையும் முடிக்க முடியாது, டிப்ளமோ பேப்பருக்குள்ளான கம்ப்ளீட் சிலபஸையும் முடிக்க முடியாது. ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். ஒரே நேரத்தில் நம்ம 10 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் நமக்கு வேறு வேறு ஹால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஹாலில் ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி வந்துச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன, யார் யாரெல்லாம் பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறானோ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஐடியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு புரோக்கர் யாராவது சொல்லியிருக்கலாம். இவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் ஐடியை ஷேர் பண்ணலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டி யாரோ அவங்கள்ட்ட கொடுத்து இவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த நம்பரை நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இது தவறாக நடந்த ஒரு எக்ஸாம் இருந்தால். தென்காசியில் குரூப் 4 எக்ஸாம் நேற்று ரிசல்ட் வந்துச்சு, முந்தா நேற்று. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே சென்டரில் 2000 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? அதாவது நம்ம அந்த காரைக்குடி சம்பவத்தையும் தென்காசி சம்பவத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா காரைக்குடியில் நடந்த அந்த எக்ஸாம் வந்து 1000 பேருக்கு டெக்னிக்கல் எக்ஸாம். பட் தென்காசியில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்த ஒரு எக்ஸாம். அவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் நிறையா பண்ணுவார். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வைப்பார். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 50 இடங்களில் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்காரு, ஃப்ரீ டெஸ்ட் நடத்துகிறாரு. ஒரு சென்டரில் ஒரு 100 பேர் எழுதினாலும் 50 சென்டரில் எவ்வளோ ஆச்சு? ஒரு 5000 பேர் ஆச்சு. அப்போ எழுதும் பொழுது அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிடுவாங்க. ஃப்ரீயாக தான் எழுதுறாங்க, ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கிக்கிடுவாங்க. நாளைக்கு பாஸ் பண்ணும்போது என்கிட்ட படித்தாங்கன்னு சொல்லி போட்டுக்கிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுறாங்க. பட் இதே இது யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எடுத்துக்கோங்க, எஸ்ஏ எக்ஸாம், அந்த எஸ்ஏ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும், பேர் இருக்கும், அவர் ஊர் இருக்கும், அவர் என்ன கேஷுங்கிறது இருக்கும், என்ன மாதிரி எல்லாம் ஓப்பனாக பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதையே TNPSC பண்ண மறுக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் டவுட் வரதான் செய்யும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு குரூப் 4 கீழக்கரை ராமேஸ்வரத்தில் ஒரு சில இஷ்யூஸ் நடந்திருக்கு. மாணவர்கள் சந்தேகப்படுறதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அதனால் TNPSC என்ன பண்ணணும், குரூப் 4 பொறுத்தளவு 1,800,000 பேருடைய மார்க் ஷீட்டை இம்மிடியேட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரே சென்டர் ஒரே சென்டரில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா, ஒரே எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்பொழுது அதை வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம்.
நில அளவையர் பதவிக்கான குரூப் 4 தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் தரவரிசையில் முன்னிலை பெற்றது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக அரசின் நில அளவை துறையில் காலியாக உள்ள 1338 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடத்தப்பட்டது. 29882 பேர் எழுதிய தேர்வின் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. இந்த தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள சூழலில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் தேர்வு அறிவிக்கப்படும் போதே தட்டச்சு பாடத்தில் 2 உயர்வகுப்பு முடித்தவர்களுக்கு தரவரிசையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில்தான் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் தட்டச்சு பாடத்தில் கிடைத்த முன்னுரிமையால் தரவரிசையில் முன்னிலை பெற்றதாகவும் TNPSC குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் நில அளவையர் பதவிக்கான தேர்வில் ஒரே பயிற்சி மையத்திலிருந்து அடுத்தடுத்து பதிவெண் கொண்ட தேர்வர்கள் 700 பேர் தேர்ச்சி பெற்ற விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், குரூப் 4 தேர்வில் ஒரே பயிற்சி மையத்தில் படித்து 2000 பேர் தேர்வாகியுள்ளதாக அந்த மையம் வெளியிட்டுள்ள தகவல் குறித்தும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.